வெல்கம் டு குட் ஹெல்த் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை சூப்பு பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லா வகையான சத்தும் இதில் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பொடி எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. எப்போ வேணுமோ நம்மளுக்கு சூப்பு குடிக்கணும்னு தோணுதோ நம்மளாட்டு போட்டு இதை பொடியை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா முருங்கைக்கீரையை கழுவி காய வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொலகில் போட்டுட்டோன்னா மீதி இருக்கிற தண்ணியும் அடியில் நம்மளுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி வடிஞ்சு வந்துடும். முருங்கைக்கீரை சூப் பவுடர் பண்ணுறதுக்கு பேன் நல்லா காய வச்சு சீரகம் ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதே அளவு மிளகும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். அதே அளவு மல்லி போட்டுக்கலாம். மல்லி வந்து ஒரு 8 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். மல்லி சீரகம் மிளகு இந்த மூணையும் நல்லா வறுத்துக்கலாம். மூணையும் நல்லா வறுத்து எடுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். நூனும் நல்லா ஆறட்டும் கொஞ்சம். அதுக்குள்ளேயே நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் வறுத்தெடுக்கலாம். இப்போ பாசி பருப்பு வந்து ஒரு 50 கிராம் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். பாசி பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கு. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ முருங்கைக்கீரை வந்து ஒரு கொஞ்சம் காய வச்சேன், கழுவிட்டு உண்டே ஆகுது. இதை போட்டு நம்ம இப்போ வறுத்தெடுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ஒரு 145 கிராம் இருக்கு. அதை போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். வறுக்கலாம். அது காயிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து பாசி பருப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அது கூடயே தான் நம்ம முருங்கைக்கீரையை போடணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதியை போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுக்கணும். ஏற்கனவே இலை வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு, லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நம்ம 4 டேஸ் காய வச்சும் பண்ணலாம். இப்படி ஒன் டே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பருப்பில் போட்டு பருப்போடு சேர்த்து வறுக்கும்போது அது சீக்கிரம் வறுப்பட்டுரும். ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இலையை மட்டும் இப்படி நம்ம பருத்தி போட்டுகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அந்த நம்ம தொட்டாலே கொஞ்சம் ஈரப்பதம் தெரியுது, அது லைட்டாக போகிற வரைக்கும். ஆனால் அந்த க்ரீன் கலர் நிறம் வந்து மாறாமல் நம்ம வறுத்துக்கலாம். பாசி பருப்பு முருங்கைக்கீரை ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். மீதி இருக்கிற முருங்கைக்கீரையும் நல்லா அதாக்கி வறுத்துடலாம். இதுக்கு வறுபடுறதுக்காண்டி கொஞ்சோண்டு நம்ம பாசி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு நல்லா இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம்.
இந்தமாதிரி கையிலே பரட்டி விடுங்க, அந்த அளவுக்கு விடாது. இது என்ன பவுடர்னா தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் இது ஃபுல்லா நல்லா நறுக்கி வெயில்ல நல்லா காய வச்சிட்டு அதை வந்து பவுடரா பண்ணது. இந்த பாருங்க அதையும் ஒரு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நாம வறுத்துட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டு அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்லி சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தோம்ல அதை போட்டு மிளகு எல்லாமே போட்டு அரைச்சுக்கலாம். தக்காளி பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் போட்டதை போட்டுக்கலாம். நல்லா சந்திச்சு பாருங்க. இப்போ இதையும் எடுத்து போட்டு அரைச்சிப்போம். காசு பருப்பு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சிடலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சாச்சு. பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டோன்னா டெய்லி மார்னிங் 2 ஸ்பூன் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது அரைச்சதை போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணணும். சத்தான முருங்கைக்கீரை சூப்பு பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எத்தனை மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டே போகாது. மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயும் 2 ஸ்பூன் போட்டு ஒரு ஆளுக்குன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பேத்துக்கு எத்தனை பேத்துக்கு வேணுமோ அத்தனை ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு வடிகட்ட தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது இந்த கொரோனா டயத்தில் நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று சத்துக்கு. முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணி லைட்டாக ஹீட் ஆனவுனையும் நம்ம முருங்கைக்கீரை பொடியை போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடி போட்டுக்கலாம். விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வர்ற வரைக்கும் ஒரு கொதி தான் கொதிக்கணும். ரொம்பவும் நம்ம கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த க்ரீன் கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இதில் நம்மளுக்கு கால்சியம் விட்டமின் தாதுக்கள் எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உடம்பில் ரத்தத்தின் ஓட்டம் வந்து சீராக போகிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் முருங்கைக்கீரை சூப்பு. இது கொதிச்சது போதும், நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பர் வடிகட்டிட்டு குடிச்சிடலாம். முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நேரம் நம்ம முருங்கைக்கீரை சூப்பை குடிச்சிட்டு வந்தோன்னா வெயிட் நல்லா குறையும். பிடிச்சவங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.